திருச்சி மாவட்டம் மணப்பாறை தெருவைச் சேர்ந்தவர்தான் எட்வின் ஜெயக்குமார், வயது 35. புதுக்கோட்டை மாவட்டம் வீராளிமலையில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் காசாளராக பணிபுரிந்த இவருக்கும் தஞ்சை மாவட்டம் ரெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த டாச்சர் வயது 32 என்பவருக்கும் கடந்த 2019 டிசம்பர் மாதம் 2 திருமணமும் நடைபெற்றது. திருமணமான நாளிலிருந்தே எட்வின் ஜெயக்குமார் தனது மனைவியுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்து வந்துள்ளார். தொடர்ந்து அவர் செல்போனிலேயே மணிக்கணக்காகவும் மூழ்கியிருந்ததோடு மனைவியான தாச்சர் குடும்பத்தாரிடம் 50 பவுன் நகை கேட்டு துன்புறுத்தியும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் கணவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த தாச்சர் கணவரின் பீரோவை சோதனை நடத்தியதில் 10 செல்போன்கள் லேப்டாப்கள் சிக்கின. அந்த செல்போன்கள் லேப்டாப்பில் பல்வேறு பெண்களுடன் எட்வின் ஜெயக்குமார் இருப்பது போன்ற 100 ஆபாச வீடியோக்களும் இருந்தது. 50-க்கும் மேற்பட்ட பெண்களுடன் ஜெயக்குமார் தொடர்பு வைத்திருந்ததும் தெரிய வந்தது. ஜெயக்குமார் பணிபுரிந்த வங்கியில் சக பெண் ஊழியர்கள் பெண் வாடிக்கையாளர்களுக்கும் ஜெயக்குமாருடன் தொடர்பு இருந்துள்ளது. வீடியோக்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தாச்சர் ஜெயக்குமாரின் செல்போனில் உள்ள வீடியோக்களை தன் செல்போனுக்கு மாற்றினார். பிறகு தன் தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். பிறகு தான் ஏமாற்றப்பட்டது குறித்து வீட்டிலிருந்து அழுது கொண்டிருக்காமல் சட்டப்படி கணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என நினைத்த அவர் கணவரின் தகாத உறவு குறித்து வல்லம் காவல்துறையிடம் தாச்சர் புகார் அளித்தார். காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காததால் தஞ்சை IGயான லோகநாதனிடம் புகார் செய்தார். தாச்சரின் புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க IGயான லோகநாதன் உத்தரவிட்டதை தொடர்ந்து வல்லம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் எட்வின் ஜெயக்குமார் உட்பட 5 பேரும் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் மனு தாக்கலும் செய்தனர். நீதிமன்றத்தில் முன்ஜாமீனும் வழங்கப்பட்டது. எட்வின் ஜெயக்குமாருக்கு ஜாமீன் கிடைத்ததை அறிந்த தாச்சர் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு ஆவணங்களையும் இணைத்து மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மற்றொரு மனு தாக்கலும் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் எட்வின் ஜெயக்குமார் லில்லி உட்பட 5 பேரின் முன்ஜாமீனை ரத்து செய்து அவர்களை கைது செய்யவும் உத்தரவிட்டது. பிறகு 5 பேரின் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. தொடர்ந்து எட்வின் உட்பட 5 பேருமே தலைவரைவாகியும் விட்டனர். எட்வின் ஜெயக்குமார் அவருடன் தொடர்பில் இருந்த வங்கி பெண் ஊழியரும் பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி எட்வின் ஜெயக்குமாரை தேடியும் வந்தனர். இதில் எட்வின் ஜெயக்குமார் அவரது குடும்பத்தாருடன் ஸ்ரீரங்கம், திருச்சி மணப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாறி மாறி பதுங்கியிருப்பதும், மேலும் அவர் 5 சிம் கார்டுகள் மூலம் அவ்வப்போது சிம் கார்டுகளை மாற்றி உறவினர்களிடம் பேசி வந்ததும் தெரிய வந்தது. அவரது வங்கி கணக்கில் இருந்தும் பண பரிவர்த்தனை நடைபெற்று வந்ததும் தெரிந்தது. இதை கண்டுபிடித்த தனிப்படை போலீசார் அந்த செல்போன் எண்களை சேகரித்து அவை காட்டும் டவரை வைத்து தேடியும் வந்தனர். இந்நிலையில்தான் ஒரு செல்போன் எண் திருச்சி சத்திரம் பகுதியில் டவரை காட்டியது. இதையடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் டவர் காட்டிய ஒரு லாஜில் அதிரடியாக சோதனை நடத்தியதில் அங்குள்ள ஒரு அறையில் பதுங்கியிருந்த எட்வின் ஜெயக்குமாரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைதும் செய்தனர். பின்னர் மணப்பாறை மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்தும் சென்றனர். தொடர்ந்து அவரிடம் அதிரடியான விசாரணையும் நடத்தப்பட்டும் வருகிறது. வங்கிக்கு வந்த பெண் வாடிக்கையாளர்களை மயக்கியது எப்படி, எத்தனை பேரை மயக்கி ஆபாசமாக படம் வீடியோக்கள் எடுத்தார், ஆபாச படங்களை ஏற்றிய லேப்டாப் மற்றும் சிடி ஹார்ட் டிஸ்க் போன்றவற்றை எங்கு பதுக்கி வைத்துள்ளார், அவற்றை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டாரா அல்லது கணினி லேப்டாப்பில் பதிவேற்றி அவர் மட்டுமே ரசித்தாரா என தொடர்ந்து எட்வின் ஜெயக்குமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணையில் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அவர் வலையில் சிக்கி ஏமாற்றப்பட்ட பெண்கள் பெண் வாடிக்கையாளர்கள் பீதியிலும் உள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.